ನಾಗಶಯನ ಕಮಲ ನಯನ ಪಾಪಗಳನ ಶಿಗಲೇ ನಾಗಶಯನ ಕಮಲ ನಯನ ಪಾಪಗಳನ ಶಿಗಲೇ ನಾಮಾವಳಿದ ஒரு லைன் தான். அதுல என்னது சின்னது பெருசு கொடுத்து ஒரு சிந்து பைரவி அதுல கொண்டு கொடுத்துட முடியுமா? அந்த மாதிரி வித்வான்கள் பாடின ஸ்டேஜில நம்மளும் உட்கார வச்சிருக்காரே பகவான், அதுதான் நினைச்சுக்கணும். நம்ம அந்த மாதிரி சதஸ்ல நம்மளும் இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கு. எத்தனை பாக சிவாஞ்சிய பாகவதர், இ கே ஸ்ரீனிவாச பாகவதர் எல்லாம் எத்தனை இங்க கதறி இருப்பார், எத்தனை சரித்திரம் போட்டிருப்பா, எத்தனை ஆட்டம் ஆடியிருப்பா, எத்தனையும் கேட்டிருப்பார் இவர். அதனால நமக்கு இந்த ஜென்மால இப்ப சான்ஸ் கொடுத்திருக்கார் அவர். இட் இஸ் அவர் டியூட்டி, வி ஹாவ் டு யூட்டிலைஸ் தட் சான்ஸ் ஃபுல்லி. யாரு என்ன சொன்னாலும் சரி, நம்ம உழைக்கிறதுல கடுகத்தனை கூட குறைக்க முடியாது. ஏன்னா இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா? போன வருஷம் எத்தனை பேர் இருந்தா இந்த வருஷத்துல, போன வருஷம் எத்தனை பேர் இருந்ததுல எத்தனை பேர் இல்லை இந்த வருஷம் இல்லையா? அதனால அப்பப்ப கிடைக்கிற சான்ஸ யாரு உபயோகப்படுத்திக்கிறானோ அவன் தான் கெட்டிக்கிறான். நாளைக்கு பண்ணிக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் ஏமாந்து போறான் அர்த்தம். அதனால எப்போதுதான் கண்ணை முடிச்சுட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு மணி ஆனான்னு சாப்பிடுறவன் சாப்பிட்டு வந்து உட்காந்துங்கோ. பனி மேல படாத அளவுக்கு பந்தல் இருக்கு, மயக்கு இருக்கு, சௌக்கியமா பஜனையை கேளுங்கோ. ஒரு மணி ஒன்றரை மணி ஆகட்டுமே, என்னதான் பண்ண போறோம் நம்ம? டிவியை போய் பார்ப்போம்னா அதுல ஒன்றும் இல்லை பாக்கிறதுக்கு. அதனால நம்ம ஒன்றும் பேசாம நாம சங்கீர்த்தனத்தை கேட்டாலே அது காப்பாற்றும் நம்மள. எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு அன்னதானம். என்ன மத்தியானம் மூணு மணிலையும் சாப்பாடு போட்டிருக்கா, என்ன சாப்பாடு? ஒரு ஆட்டோ ஓட்டுற டிரைவர் உள்பட போய் சாப்பிட்றாரு. அது மாயிர ராதா கல்யாணத்தை தவிர வேற எங்கேயும் கிடையாது. அதுதான் அன்னதானம். எத்தனையோ பேர் வெளியூர்ல இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்கா, மஸ்கட்ல இருந்து கூட வந்திருக்கான்னு சொன்னார் இவர். எவ்வளவு கோயம்புத்தூர்ல இருந்து எத்தனை பேர் பஜனை கேட்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கா. இவாள்லாம் லட்சம் வாட்டி இங்க பஜனை கேட்டாச்சு. போன வாரம் ஆலங்குடிக்கு வந்திருக்கா, வேலை திரும்பி இங்க வந்திருக்கா. என்ன காரணம்னா, ஆலங்குடியில ஒரே பாட்டு தான். இப்ப ஆலங்குடியில ஜெய ஜானகி ரமணன் இருந்து ஆரம்பிச்சோம், இங்கேயே தான் ஆரம்பிச்சோம், இங்க பவமானன்னு ஆரம்பிச்சோமா? இல்லையே, ஒரே பாட்டு தான். இன்னொரு இடத்துல கேட்கும்பொழுது புதுசா கேட்கிறான் பிள்ளருக்கு. ஏன்னா இந்த பகவானுடைய மகிமை இது. அதுவும் இந்த பிரத்யட்சமா இருக்கிற பாண்டுரங்கிட்ட யாரு பிரார்த்தனை பண்ணிட்டு போறாலோ அடுத்த வருஷம் சக்சஸா தான் இங்க வருவா. அந்த மாதிரி பேசுற தெய்வம் அந்த பாண்டுரங்கன். அதுக்கு உதாரணம் ராமன் மாமா ஃபேமிலியே போறோம். அவளெல்லாம் கோபுரத்துல ஒசத்தி வச்சிருக்காரு சுவாமின்னா அந்த மாதிரி மனசுகள் அந்த பையங்கள்லாம். எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் வீணா போகணும்னு இன்னிவரில் யாரும் நினைச்சதா சரித்திரமே கிடையாது. எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஒத்துமையான ஃபேமிலி ஆயிரம் வருஷம் அந்த மாதிரி இருந்துருக்கணும். அந்த குழந்தைகள்லாம் பையங்கள்லாம் என்ன ஒரு பாகவதர்னா அந்த ராமன் மாமாக்கு உயிர், சிவாஞ்சி பாகவதர்னா உயிர். அப்படியே ஓடிண்டே இருப்பார், பின்னாடியே ஓடுவார். பாகவதர் 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 பாகவதர். அதனாலதான் அவர் இல்லாட்டா கூட சிவாஞ்சியம் பாகவதர் பேர் பத்திரிகையில போட்டிருக்கோம். அதுக்கு என்ன காரணம்? இந்த பாகவதர்கிட்ட இருந்த ஒரு பிரியம். ஏதோ பாகவதால அவரா காசு கொடுக்கறோம் பஜனை பண்ணிட்டு போறான்னு நினைக்காம பாகவதால தெய்வமா நினைச்சவர் ராமன் மாமா. சில ஊர்ல பார்த்தோம் அந்த வருஷம் ராதா கல்யாணம் ஆச்சோ இல்லையோ அதோட சரி, சிவாஞ்சியம் பாகவதர் போட்டோ உள்பட இங்க வச்சிருக்கா சுவாமியோட இவா. அந்த பக்தி தான் முக்கியம், அதுதான் காப்பாது. அதனால சிவாஞ்சியம் எத்தனை பஜனை பண்ணிருப்பார் இந்த இடத்துல. இவர் நம்ம ரங்கராம வாசிக்கிற இடத்துல கடலூர் வேணுகோபாலை உட்காந்து வாசிச்சிருக்காரு. கடலூர் வேணுகோபாலை உட்காந்து வாசிச்சிருக்காரு. இந்த இடத்துல சபேஸ்வரர் வந்து உட்காந்து வாசிச்சிருக்காரு. இந்த இடத்துல மழையூர் ராமூர்த்தி வந்து உட்காந்து இருக்காரு. எப்பேற்பட்ட மகா வித்வான்கள் எல்லாம் வந்து உட்காந்து இந்த இடத்துல வாசிச்சிருக்கார். அதனால அவெல்லாம் இப்ப நம்மளோட இல்லையே தவிர அவ இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்க, பார்த்துட்டு தான் இருக்கா. அதனாலதான் இது நல்லா நடக்கிறது அவளுடைய கிருப்பையினால. அவள்லாம் பாடாத பாட்டோ ஆடாத ஆட்டமா நம்ம புதுசா பண்ண போறோம். இன்னுமே ஒரு நிம்மதி அடைந்தன் யாராவது ஆடிட முடியுமா? அந்த மாதிரி அந்த மாதிரி ஆட முடியாது, வேற மாதிரியா இருக்குமே தவிர சிவாஞ்சியம் சிவாஞ்சியம் தான்.
இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எத்தனை பாகவதா இங்கே வந்து ஆடி இருக்கா. இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம், காஞ்சி மகாபெரிவாளை பற்றி எல்லா இடத்துலையும் அவருடைய பெருமைகள்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற கணேச பிரம்மஸ்ரீ கணேச சர்மா வந்திருக்கார். நம்ம மடத்து ஆஸ்தானமா இருந்துட்டு இருக்கிற தினகர சர்மா, கும்பகோணம் பிரம்மஸ்ரீ தினகர சர்மா போன வருஷம் மாதிரி வேற ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க அபிநயம் பண்ண போறாங்க. அதி அற்புதமா கீர்த்தனைகள்லாம் பாடி இன்னைக்கு அபிநயம் பண்ண போறாங்க. நம்ம உடல் ஒரு பலராம் பாதன் ஆடப்போறார். சம்பிரதாய பஜனை பாட்டு பூஜை திவ்யநாமம் எல்லாம் இருக்கு. நமக்கு வேலை சாப்பிட வேண்டியது, பஜனை கேட்க வேண்டியது. இன்னைக்கு யாரும் ராத்திரி வேலையில பணம் எடுத்துன்னு வராங்க, நாளைக்கு வரதே முகூர்த்தத்துக்கு எடுத்துன்னு வந்தா போதும். அதனால எல்லாருக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, விட்டுறாதீங்கிறதுக்காக சொல்றேன். எத்தனை பேருக்கு சாப்பாடு, என்ன கச்சேரி, பிரம்மாண்டமான நாளைக்கு பாம்பே ஜெயஸ்ரீ அவருடைய கச்சேரி அப்படி கம்பி மாதிரி ஒரு சாரி தான், அசாத்தியமா பாடக்கூடியவா. இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா? மெட்ராஸ்ல போய் ஒரு கிருஷ்ணகான சபாலையோ அகாடமியில போய் நின்று இருக்க முடியுமா? அந்த கூட்டத்தில் அவள்லாம் இங்கே வரா அப்படின்னா பணத்துக்காக இல்லை, இந்த பையங்கள்லாம் அவள்கிட்ட வச்சிருக்கிற ஒரு பிரியத்துக்கு மரியாதைக்கு. இப்போ குரு ஃபோன் பண்ணி சொன்னால் உடனே யாரானாலும் வரேங்கிறான். அந்த மாதிரி அவ பழக்கம்தான் முக்கியம். அதனால நீங்கள் எல்லாரும் பொறுமையாக இருந்து சாப்பிடுங்கோ, சாப்பிட்டு இங்கே வந்துருங்கோ, பஜனையை கேளுங்கோ. நாராயணன் சொல்கிறாப்புல 1.5 மணி 2 மணி ஆனாலும் வருஷத்துக்கு 2 நாள் தானே இல்லையா? தேவையில்லாம யாருக்கெல்லாமோ கன்வின்ஷன் இருக்கும். நம்ம ஜென்மாக்காக நமக்குன்னு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிக்க வேண்டாமா? நமக்குன்னு ஒண்ணு பண்ணிக்கணும்னா பஜனை கேட்கறத தவிர வேற எதுவுமே இல்லை. பாக்கி எதுவுமே நிரந்தரம் இல்லை. இது நம்மளை விட்டு என்னைக்குமே பிரியாது. அதனால எல்லாரும் நாம சங்கீர்த்தனத்தை கேளுங்கோ, 2 மணி ஆனாலும் பரவாயில்ல.